வணக்கம். எத்தனை மனைவிகளின் மண்டைகள் கணவன்களால் உடைய போகிறதோ, நெஞ்சு பொறுக்குதில்லையே மதுக்கடைகளின் முன் குவியும் மதிக்கெட்ட மனிதரை நினைத்து விட்டால் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வேதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட ஃபேஸ்புக் பதிவில், தமிழ்நாடு கொரோனா கொடுமையிலிருந்து மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்துவிட்டது. இதை யார் சொன்னார் என்று கேட்காதீர்கள். இன்று காலை 10 மணிக்கு தமிழ்நாட்டின் 27 மாவட்டங்களில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டுவிட்டன. பல இடங்களில் கடைவாசலில் தேங்காய் உடைக்கப்பட்டு பூசணிக்காய் நசுக்கப்பட்டு பத்தி கொளுத்தி சாம்பிராணி போட்டு வணிகம் தொடங்கப்பட்டிருக்கிறது. கொடிக்க வைக்கும் தொழிலே தெய்வம் என்று அரசு நினைப்பதுதான் இதற்கு காரணமாகும். மதுக்கடை முன் பல மணி நேரம் காத்திருந்த குடிமகன்கள் கடை திறந்த உடனே மதுவை வாங்கி மடியில் கட்டி கொண்டு வந்திருந்த மிக்சர், ஊறுகாய் உள்ளிட்ட பொருட்களின் துணையுடன் ஊத்தி குடித்துவிட்டு மகிழ்ச்சியில் தாண்டவமாடும் காட்சியை பார்க்க முடிகிறது. இந்தியாவில் எதற்காகவும் பார்க்க முடியாத அளவிற்கு மது வாங்குவதற்காக 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வரிசையில் காத்திருக்கிறார்கள் குடிமகன்கள். கோயிலில் நிற்கும் கூட்டத்தினர் இடையே கூட சில நேரங்களில் கூச்சல் எழும். ஆனால் இங்கு கூச்சல் எதுவும் இல்லை. சத்தம் போட்டால் சரக்கு இல்லை என்று சொல்லி விடுவார்களோ என்ற அச்சம். இதை விட பெரிய சிக்ஸரை தமிழக அரசால் அடக்க முடியாது. சும்மாவா தமிழ்நாட்டின் மானத்தை எல்லைகளை கடந்து ஏலம் விட்டு கொண்டிருக்கிறதே. மதுக்கடைகளில் கூடி நிற்பவர்களில் 99 விழுக்காட்டினர் நேற்று வரை வீட்டிற்கு அரிசி வாங்கவும் குழம்பிற்கு காய்கறி வாங்கவும் காசு இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தவர்கள்தான். இப்போது அவர்களுக்கு எப்படி காசு வந்தது? யாருக்கும் பெரிதாக எந்த வேலையும் இல்லை. இத்தகைய சூழலில் குடிமகன்கள் குடித்து மகிழவும் தமிழக அரசு வருவாய் ஈட்டி பார்க்கவும் அரசிற்கு ஆதரவான மது ஆலை அதிபர்கள் கல்லா காட்டவும் எத்தனை குடும்பங்களின் மனைவிகளின் தாலி அடகு கடைகளுக்கு போனதோ, அரிசி வாங்க வைத்திருந்த பணம் டாஸ்மாக்கிற்கு சென்றுவிட்டால் எத்தனை குடும்பங்களில் பிள்ளைகள் பசியால் வாடுகின்றனரோ, இன்று முதல் அரசு வழங்கவுள்ள ரூபாய் 2000 காப்பாற்ற எத்தனை மனைவியரின் மண்டைகள் கடவர்களால் உடைக்கப்படவிருக்கின்றனவோ, அதை பற்றியெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு என்ன கவலை? அவர்களை பொறுத்தவரை மது ஆலை அதிபர்களும் தொழில் அதிபர்களும் மகிழ்ச்சியாக இருந்தால் போதுமானது. ஏனென்றால் இது அவர்களுக்கான அரசுதானே. மீண்டும் சொல்கிறேன், நெஞ்சு பொறுக்குதில்லையே மது கடைகளின் முன் குவியும் மதிக்கெட்ட மனிதர்களையும் மது விற்று பிழைக்கும் மாநில அரசையும் நினைத்து விட்டால் என்றுள்ளார்.